Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா TNPSC எக்ஸாம் மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாம் யார் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இஷ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா படிச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் சொல்லக்கூடிய அதாவது ஒரு 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறது என்னென்னா படிக்கிறது அப்படியே மறந்து போயிடுது எனக்கு. படிக்கும்போது ஞாபகம் இருக்குது, ஆனால் அந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணும்போது இல்லை மறுபடியும் அதை ரீகால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்குது, இல்லை டெஸ்ட் போடும்போது எனக்கு எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது, நான் படித்ததே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புலம்பிட்டுருக்கீங்க. ஈவன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக கூட மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அதாவது என்னென்னா டெஸ்ட்டில் வந்து மார்க்ஸ் கம்மியாக இருக்குது நல்லா படிங்க அப்படின்னு சொல்லும்போது நான் படிக்கும்போது நல்லா தான் படிக்கிறேன், ஆனால் படிச்சுட்டு டெஸ்ட் போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் படித்ததெல்லாம் மறந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்து முக்கியமான ஒரே ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஆக்சுவலாக அந்த ரீசன் சொன்னோம்னா ஆக்சுவலாக என்னென்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறது தான் முக்கியமான காரணம் சரிங்களா. அதாவது படிக்கிறது மறந்து போகிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறது தான். அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆர்வத்தோடு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு கவன ஈர்ப்போடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து மறக்கவே மறக்காது. ஈவன் வந்து இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு சினிமா வந்து பார்க்க போகிறீங்க சரிங்களா. ஸோ அந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் நீங்கள் தியேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு உன் ஃப்ரெண்டு யாராவது அந்த படம் எப்படிப்பா இருந்துச்சு அந்த படத்தை பற்றி கொஞ்சம் ஷார்ட் ரிவ்யூ சொல்லேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த படக்கதையை வந்து நம்ம வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சுடுவாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வரக்கூடிய ஹீரோயின் பேர் என்ன ஹீரோ பேர் என்ன அப்புறம் வந்து அதில் வரக்கூடிய காமெடிஸு ஃபைட்டு அதை பற்றிலாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த படம் வந்து அதாவது அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோவோ ஹீரோயினோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை வந்து ரொம்ப லென்த்தியாக ஃபுல்லாக அந்த படம் வந்து என்ன சொல்கிறது அந்த படம் கேட்குறவங்க அந்த படத்தை பற்றி கேட்குறாங்களா அவங்க வந்து தியேட்டருக்குள்ளே போய் அந்த படத்தை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் வர மாதிரி கிரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சரிங்களா, செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இதற்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா அந்த படத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அதாவது அந்த படத்தோட பேர் பிடிச்சிருக்கலாம், இல்லை அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஜயா அஜித்தா விஜய் ஆண்டனியா அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வீட்டில் படிக்க சொல்கிறாங்க, அக்கா படிக்க சொல்கிறாங்க, தம்பி போஸ்டிங் வாங்கிட்டா அண்ணன் போஸ்டிங் வாங்கிட்டா ஸோ அதனால் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணுறதுனால படிச்சிங்கன்னா உங்களால் படிக்க முடியாது சரிங்களா. உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆசையை வளர்த்துக்கணும், அது இல்லாமல் உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் வரணும் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம படிக்கிறது வந்து நம்மளோட முன்னேற்றத்துக்காக படிக்கிறோம், நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட வாழ்க்கைக்காக படிக்கிறோம், இதுதான் நம்மளோட லைஃபு, இது கிடைச்சா மட்டும்தான் என்னால் இந்த உலகத்தில் வந்து வாழ முடியும் சர்வைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட் வந்து உங்களுக்குள்ளே நீங்களே கொண்டு வரணும் சரிங்களா. ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரணும். டிஎன்பிஎஸ்சியா ஆ செம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம் வந்து எனக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான் அந்த மாதிரி வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து நீங்கள் எப்பயுமே அந்த தாட் கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஸோ தாட் நீங்கள் அந்த தாட்டை நீங்களே தான் உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும் சரிங்களா. யாரும் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவோ இல்லை ஒரு விட்டமின் டேப்லெட் மூலமாகவோ டிஎன்பிஎஸ்சி மேலே இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர வைக்க முடியாது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட் வரது வந்து நம்ம கையில் தான் இருக்குது, அதாவது நம்ம வாழ்க்கை நம்ம கையிலங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கணும் பிடிக்காமல் போகிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு கதை கூட சொல்லுவாங்க, ஆக்சுவலாக ஒரு பையன் வந்துட்டு இன்னொரு பையன்கிட்ட கையில் ஒரு சிட்டுக்குருவியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த சிட்டுக்குருவி வந்து உயிரோடு இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்குறான் சரிங்களா. ஸோ சிட்டுக்குருவி உயிரோடு இருக்கா இல்லையான்னு கேட்டால் அந்த பையன் ஆன்சர் சொல்ல வேண்டிய பையன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதாவது அது உன்னோட கையில் தான் இருக்குது, அதாவது அது வந்து உன் கையில் தான் இருக்குது. அதாவது இப்போ வந்து அந்த பையன் என்ன முடிவு பண்ணியிருந்தானா, க்வெஸ்சன் கேட்ட பையன் என்ன முடிவு பண்ணியிருந்தானா, சப்போஸ் ஆன்சர் சொல்கிற பையன் வந்துட்டு உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னான்னா கையை வச்சு நச்சு அந்த சிட்டுக்குருவியை கொன்றலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தான். ஸோ அந்த ஆனால் ஆன்சர் சொல்லக்கூடிய பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக என்ன சொல்லிட்டான், அது உயிரோடு இருக்கிறதும் இல்லாதது உன்னோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்வமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் சரிங்களா. ஸோ வந்துட்டு ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சினிமா பாடலே வந்து பார்த்திங்கன்னா சினிமா பாடல்கள் நம்ம வந்து புக்கை வாங்கி வச்சுட்டு அதை வந்து மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹம்மிங் பண்ணுறது கிடையாது பாத்ரூமில் சரிங்களா. பாத்ரூமில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடிட்டே குளிக்கிறது எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஈவன் கிச்சனில் கூட லேடிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டெலாம் வந்து நம்ம என்ன புக்கை வச்சு நம்ம மெமரைஸாக பண்ணுறோம் கிடையாது இல்லை. ஸோ அந்த பாட்டு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அந்த லிரிக்ஸ்
லிரிக்ஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அந்த பாட்டை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக பாடுறோம். அதே மாதிரி தான் இங்கேயும், ஈவன் வந்துட்டு தமிழில் வந்து நிறைய செயல் வரிகள்லாம் இருக்கும் சரிங்களா, செயல் வரிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த செயல் வரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சினிமா பாட்டை எப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுனால உங்கள் மைண்டில் மெமரிஸ் ஆகுதோ, அதே மாதிரி ஒரு கம்பராமாயணமோ ஒரு பெரிய புராணமோ எடுத்துகிட்டிங்கன்னா, ஸோ அந்த கதை வந்து எனக்கு பிடிக்கும். அதில் வரக்கூடிய கதாபாத்திரம், அதாவது கம்பராமாயணம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ராமன் ராவணன் எல்லாம் வருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குமோ அதை வந்து மைண்டில் செட், அதை வந்து மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடல் வரிகளை படிக்க ஆரம்பிங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பாடல் வரியை படிக்கிறீங்கன்னா அந்த பாடல் வரிக்கான பொருளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதாவது மீனிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீனிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாடல் வரியை ஒரு ரெண்டு டைமுக்கு ஒரு மூணு டைம் நாலு டைம் கூட ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. ஸோ அந்த லைன் படிக்கும்போது உங்களுக்கு மீனிங் ஞாபகம் வரும்போதே, ஓ இது கம்பராமாயணத்தில் உள்ள பாடல், ஸோ கம்பராமாயணம் கம்பர் தான் ஏற்றிருக்காரு, ஸோ இந்த பாடல் வரியை யார் எழுதினாங்க கம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வரணும் சரிங்களா. ஸோ ஒரு விஷயத்தை படிக்கும்போது என்ன சொல்கிறது, படிக்கிறோம் படிக்க சொல்கிறாங்க வேலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டா விருப்பாக செய்யாதீங்க, எதையும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு ஆர்வத்தோடு செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து படிக்கிறது மறந்து போகாது சரிங்களா. எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கும்போது அது வந்து உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃபோடு கம்பேர் பண்ணி படிங்க. ஈவன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது, கெமிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் செய்திகள் தான் இருக்கும். அது மாதிரி மேக்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதா தான் இருக்கும் பேங்கிங்கில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து கம்பேர் பண்ணி படிங்க, நிச்சயம் வந்து மறந்து போகாது. அது மாதிரி வந்து நான் இன்ட்ரெஸ்ட்டோட தான் படிக்கிறேன், நான் வெறித்தனமாக தான் படிக்கிறேன், இருந்தும் எனக்கு மறந்து போகுது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் சிக்ஸ்த்து தமிழில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயரில் வந்து காலைல ஒரு 2 hours படிக்கிறீங்க சரிங்களா, 2 hours படிச்சுட்டு விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஒரு அன்னைக்கே வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்பயே ஒரு ஷார்ட் நோட்ஸ் எழுதி வச்சிடணும் சரிங்களா. ஷார்ட் நோட்ஸ் எழுதுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தாலும் என்ன பண்ணலாம்னா, ஹைலைட்டர் இருக்குது சரிங்களா, மிக்கி மவுஸ் கலரில் ஹைலைட்டர் இருக்குது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு ஹைலைட்டர் வந்து 20 rupees நினைக்கிறேன் சரிங்களா, அந்த ஹைலைட்டர் ஒன்று வாங்கிச்சுக்கோங்க. ஸோ புக்கை வச்சு படிக்கிறீங்கன்னா அதில் என்னென்ன பாயிண்ட் இம்பார்ட்டன்ஸோ அதில் வந்து ஹைலைட் பண்ணி வைங்க சரிங்களா. ஹைலைட் வந்து அந்த மிக்கி மவுஸ் கலரே வாங்குங்க, அதாவது ஒரு க்ரீன் கலர் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்குள்ள ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு இது சரிங்களா. ஸோ அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க, அதை வச்சு நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஹைலைட் பண்ணிடுங்க, அப்படி இல்லை ஹைலைட் பண்ணலைன்னா ஜஸ்ட் ஒரு நோட்ஸாவது எழுதி வச்சுருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடத்தை ஒரு 2-3 times வந்து வாசித்து விடுங்க சரிங்களா. ரிவிஷன் பண்ணணும், எந்த ஒரு இதையும் படிக்கிறத அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது காத்தோடு போயிடும். ஸோ ஒரு பாடத்தை படிக்கிறீங்கன்னா அந்த பாடத்தை, இப்போ இன்றைக்கி இந்த பாடம் படிக்கிறீங்க, இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது குப்தர்கள் பாடம் படிக்கிறீங்கன்னா காலைல மத்தியானம் நைட்டு எப்படி ஒரு நாளைக்கு சாப்பாடு வந்து காலைல மதியம் நைட்டு 3 hours நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஒரு லெசனை படிக்கிறீங்கன்னா அந்த லெசனை வந்து ஒரு நாளைக்கு 3 hours படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணுறீங்க, ஹைலைட் பண்ணுறீங்க, அப்படி இல்லை நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க. செகண்ட் டைம் வந்து அந்த நோட்ஸ் எடுத்ததையோ ஹைலைட் பண்ணதையோ ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. 3rd time என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ சரிங்களா, எப்போ தூக்கம் வருதோ அப்போ வந்துட்டு ஒன்னே புக்கை முடிச்சுட்டு தூங்குன்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ புக்கை முடிச்சுட்டு படுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா, உண்மையிலுமே நீங்கள் வெறுத்தனமாக படிச்சுட்டு இருக்கீங்க, ஆர்வமாக படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த எக்ஸாம் இந்த குரூப் 4 தான் எனக்கு லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு நினச்சிட்டு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படுத்து கண்ணை மூணுன்னே நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அதெல்லாம் உங்கள் மைண்டில் வரும் சரிங்களா. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து 3rd time ரீகால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து ஒர்க்கிங், அதாவது ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க சில பேர், இல்லை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஹைலைட் பண்ணி படிக்கிறதோ இல்லை நோட்ஸ் எடுத்து படிக்கிறதோ என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் ஓன் வாய்ஸில் வந்து அந்த பர்டிகுலர் டாப்பிக் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ரெக்கார்ட் பண்ணுங்கள், ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அதை வந்துட்டு உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இது பண்ணுவீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது பாத்திரம் விளக்குவீங்க, அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் அப்போதைக்கு யாரும் இருக்க போகிறதில்ல, ஈவன் நீங்கள் வந்துட்டு மொபைலில் பாட்டு கேட்க போகிறீங்க. ஸோ பாட்டு கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் பேசின வாய்ஸை கேட்க போகிறீங்க சரிங்களா. ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து டைரெக்டாக படிக்கிறத விட நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம காதால் கேட்கும்போது கற்றலையும் கேட்டலையும் நன்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்த கேட்க கேட்க தான் நமக்கு வந்து மைண்டில் நல்லா பதியும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஓன் வாய்ஸ்லேயே நீங்கள் என்னென்ன டாபிக் வந்து உங்களுக்கு மறந்து போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போலாம் போர் அடிக்குது, எப்போலாம் தூக்கம் வர மாதிரி இருக்கோ அப்போலாம் வந்துட்டு ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்குற மாதிரி கேட்கலாம். ஈவன் ஒர்க் போகிறவங்க கூட பஸ்ஸில் போகிறப்ப இல்லை லன்ச் டைமில் வந்து ஃப்ரீ டைம் ஏதாவது கிடைக்குதுன்னா அந்த டைமில் ஹெட்செட்டை மாதிரி கேட்டுக்கலாம். மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் இருக்க
பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு லெசனை படிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் அன்னைக்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணணும். அது இல்லாமல் ஹைலைட் பண்ணி படிக்கலாம். ஹைலைட் பண்ணுறது அந்த மிக்கி மவுஸ் கலர் வச்சு ஹைலைட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். அதுவும் இல்லாமல் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சப்போஸ் அந்த புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் எழுதுனது என்ன பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளேயே நீங்கள் எங்கே அடிக்கடி பார்ப்பீங்களோ அந்த இடத்துல வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வருதுன்னா கொஞ்சம் எழுந்து நடப்பீங்க. ஸோ அந்த நடக்கிற டைமில் அந்த சிவரில் போயிட்டு அந்த இதை டக்குன்னு வாசிட்டு வாங்க. உங்கள் கண்ணில் படுற மாதிரி அதை ஒட்டி வச்சுக்கோங்க, பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை கூட பார்க்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து மொபைலில் ஓன் வாய்ஸ் ரெக்கார்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து படிக்கிறது கண்டிப்பாக மறந்து போகாது. இதுக்கு மேலேயும் மறந்து போகுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.